ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக கையே வலிக்காமல் ரொம்ப கருத்து போன கொலுசு கூட ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா கொட்டாங்குச்சி. இது நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி தீப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. தீ அணைஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கொலுசு வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னு க்ளீன் பண்ணாலும் கூட அது வந்து அழுக்கு போயிடும் நமக்கு. ஆனால் வந்து நமக்கு வாங்கும்போது கிடைச்ச அந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு கிடைக்காம இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா வாங்கும்போது அந்த எப்படி நமக்கு பளபளப்பாக இருந்ததோ அந்த பளபளப்பாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ரொம்ப தேய்க்கவே அவசியம் இல்லைங்க. ஜஸ்ட்டு வந்து சும்மா ஸ்க்ரப் பண்ணி விட்டாவே போதும், நமக்கு ரொம்ப அழகாக க்ளீன் ஆகும். வாங்க, நம்ம இதுக்காக எடுத்துருக்கிறது என்னென்னா ஹாட் பாக்ஸ். நம்ம சாப்பாடெலாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஹாட் பாக்ஸ் தான். அந்த ஹாட் பாக்ஸில் இந்த மாதிரி சுடு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. ஒரு அரை லெமன், இந்த மாதிரி பாதி எலுமிச்சம் பழங்கள் இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுக்கலாங்க. எலுமிச்சப்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் ஊற்றிக்கோங்க. இது நமக்கு இப்போ சூடு ஆறாமல் இருக்கணும், அதுக்காக நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்துருக்கிற கொலுசு இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த லெமன், அதாவது நம்ம பிழிஞ்சு விட்ட அந்த தோல் மட்டும்தான் இருக்கும், அதில் வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல, அந்த எலுமிச்சை சாறு வந்து அதில் பட்டாவே போதும் நமக்கு. பாருங்கள், இதுக்கு வந்து அந்த பிழிஞ்சு விட்ட எலுமிச்சம் தோலே நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிற கொலுசை அதில் போட்டுக்கலாங்க. அந்த தோலையும் அதிலே போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சமாக நான் தண்ணி எடுத்துருக்கிறேன், அதாவது நம்ம கொலுசு மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாவே போதும். நமக்கு அதிகமாக தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா அந்த எலுமிச்சை சாரோட அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் கம்மியான அளவு நம்ம தண்ணி சேர்க்கறது. இப்போ நாம் எரிச்சு வச்ச கொட்டாங்குச்சி இருக்குது பாருங்கள், இது எடுத்துக்கலாம். இது வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். என்னோடய மிக்சி வந்து ஈரமாக இருந்ததுனால நான் வந்து இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லிலேயே லைட்டாக தட்டி விட்டாவே போதும், நல்லா பொடிஞ்சு கிடைக்கும் நமக்கு. இப்போ நாம் ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாங்க. ஜல்லடையில் எடுத்து இந்த மாதிரி ஜலிச்சு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும், நமக்கு ரொம்ப நைஸாக கிடைக்கும். ரொம்ப மாவு மாதிரி இருக்காதானே, லைட்டாக நம்ம கொரை கொரோனு இருந்தாவே நமக்கு நல்லாயிருக்குங்க. இதில் நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா போட்டுட்டு லைசாலில் ஊற்றிக்கலாங்க. ஒரு டீஸ்பூனுக்கே போதுமானதாக இருக்கும். இந்த லைசால் நீங்கள் ஊற்ற வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாத்திரம் கழுவுற ஜெல் கூட ஊற்றிக்கலாம் நமக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது வந்து நம்ம மூணு ஸ்டெப்பாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இது வந்து ரெண்டாவது ஸ்டெப் நமக்கு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப போட்டு தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இது ஒரு 10 நிமிஷம் தான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ ஒரு ப்ரெஷ் எடுத்து இது மேலே லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். இது வந்து போட்டு ரொம்ப ஸ்க்ரப் பண்ணாதீங்க. கொலுசில் இருக்கிற எல்லா பாகங்கள்லையும் நம்ம படுற மாதிரி நம்ம செஞ்சாவே போதுங்க. இந்த ப்ரெஷ்ஷு வச்சு எல்லா இடமும் போட்டு கொடுத்தாவே போதும் நமக்கு. அதை போட்டு ஸ்க்ரப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத கொலுசில் இருக்கிற எல்லா இடத்துலையும் போட்டு கொடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து கொலுசு க்ளீன் பண்ணும்போது ரொம்ப டைம் எடுத்துப்போம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோதான் ஸ்க்ரப் பண்ணாலும் சரி நமக்கு வந்து அழுக்கு போகவே போகாது. அப்படி போனாலுமே நமக்கு வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு கலர் கிடைக்காது. நான் வந்து கொலுசில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேன். விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு தண்ணியில் நல்லா முக்கி பார்த்துக்கலாம். நமக்கு வந்து நல்லா கொலுசு வந்து க்ளீன் ஆகிருக்கும். கொலுசு வந்து நம்ம மூணு கட்டமாக நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது வந்து ரெண்டாவது கட்டம். இந்த ரெண்டாவது கட்டத்தில் என்னென்னா கொலுசு வந்து நல்லா க்ளீன் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ நம்ம மூணாவது ப்ராசஸ் பண்ண போகிறோம். அந்த மூணாவது ப்ராசஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கடையில் வாங்கும்போது நமக்கு பளிச்சுன்னு ஒரு கலர் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த கலர் கிடைக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள் கொலுசு எந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் ஆகிருக்குதுன்னு நல்ல ஒரு கலர் கிடச்சிருக்குது. இப்போ நம்ம மூணாவதாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்குறோம் அப்படின்னா ஷாம்பு. நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதை வந்து ஒரு ப்ரெஷில் இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக நம்ம ஸ்க்ரப் பண்ணி கொடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு கொலுசில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும், அதாவது நம்ம கறியில் முக்கி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கருப்பு மட்டும் நமக்கு வெளியே வந்துட்டு அந்த கொலுசு வந்து எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள், நீங்களே ஃபைனலாக பார்ப்பீங்க. நம்ம ஷாம்பு போட்டது எதுக்கு அப்படின்னா நம்ம கறி போட்டோம் இல்லைங்களா, அது வந்து அங்கங்கே இருக்கும், அந்த கறியை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஷாம்பு போடுறோம். இந்த மாதிரியே கொட்டாங்குச்சி வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு தெரியறதில்ல. இப்போ வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோல்கேட்டில் கூட ஒவ்வொன்றத்துலேயும் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு போட்டு விற்கிறாங்க. நம்ம தூக்கி போடுற இந்த கொட்டாங்குச்சி கிராமத்துல எல்லாம் ஒரு கொட்டாங்குச்சியே 5 ரூபாய் கொடுத்து வாங்குற அளவுக்கு ஆள் இருக்காங்கங்க. அதனால அங்கே வந்து அவங்க சேமித்து வச்சு அதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, அதே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. அதே வந்து நான் பார்த்தேன். பாருங்கள், நம்ம கொலுசை வந்து எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணுது அப்படின்னு இந்த சார்கோல். இதே மாதிரி இந்த கொட்டாங்குச்சியில் வர அந்த கறி வந்து நிறைய பொருளுக்கு க்ளீனிங் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் கொலுசை எந்த அளவுக்கு அது க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு அதோடய பிரைட்னஸ்ஸை பாருங்கள். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, ஒரு கொட்டாங்குச்சியால் வந்து இந்த அளவுக்கெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி அது க்ளீன் ஆகிருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு கிளாத்தில் வந்து நம்ம தொடச்சி எடுத்துக்கலாங்க.
ரொம்பவே அழகாக க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். நமக்கு புதுசாக ஒரு கொலுசு வாங்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நமக்கு பளிச்சுன்னு இருக்குமோ அந்த பளிச்சு நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப கருத்து போன கொலுசை நம்ம காலில் போட்டிருந்தோன்னா பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். கொலுசு கருத்து போயிடுச்சு அப்படின்னு நம்ம கடையில் க்ளீன் பண்ண கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் வீட்லேயே நம்ம ரொம்ப எளிமையாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பளிச்சுன்னு மாற்றிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.